தரைப்போரில் போய் இவங்க அடி வாங்கி நிறையா செத்துட்டாங்க அப்படின்ட்டு ராக்கெட்டுகளை சப்ளை பண்ணுறதுக்காக பேசியிருந்தாங்க. அதை அதை வந்து வரவிடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, அமெரிக்க மக்களை பொறுத்தளவுக்கும் சரி, என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேலுக்கு இன்னுமே ஆயுத உதவியே செய்யக்கூடாது, நீ எதுக்கு போய் அவனை செய்கிற, அமெரிக்கன் கவர்மெண்ட்டே வந்து இயக்குறது யூதர்கள் தான், யூத அதிகாரிகள், யூத பணக்காரர்கள் தான் அமெரிக்காவில் இவர்களை இயக்குகிறாங்க அப்படி இருக்கும். ஆனால் வந்து அமெரிக்கன்ஸ் ஆண்டுகிட்டு இருப்பான். அமெரிக்கன்ஸ் மீன்ஸ் பிறர், பிசர்ஸ்ன்ற பேரில் அமெரிக்கன்ஸோடைய வரிப்பணத்தெல்லாம் வாங்கி பல குரூப்புகள் பின்னு கொளுத்து போயிருக்கான் அப்படின்னு ட்ரம்ப் காலிக்கு திடீர்னு என்ன ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வைரஸை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டுருக்கேன், எப்படி 10 வருஷத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி, என்னடா பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, அது வரைக்கும் ஒரு சுமார் 1000 கோடி ரூபா வாங்கியிருக்கேன் அந்த 5 வருஷத்தில். யூஎனுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிறோம், யூஎனில் எவ்வளோ ஆட்டையை போடுறாங்க, யூஎன் ஹெச்ஆர்சியில் எவ்வளோ ஆட்டையை போடுறாங்க, டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஆமாம், இவங்க எவ்வளோ ஆட்டையை போடுறாங்கன்னா ட்ரம்ப் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே பில்கேட்ஸ் தப்புன்னு, இல்லை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, ட்ரம்ப் தரலன்னா பரவாயில்ல, நான் 1.5 லட்சம் கோடி தரேன். இந்த கொரோனா ஊசி முதல்ல கண்டுபிடிச்ச உடனே இதை கொண்டு உலக மக்கள்கிட்டலாம் சேர்க்கணும், எல்லாருக்கும் போடணும்னா 8 லட்சம் கோடி தேவை. இப்போ எவ்வளோ ஆட்டையை போடணும்னு பார்த்துருக்கேன். அப்போ தான் ட்ரம்ப் சொன்னாப்புல, நம்ம பாஷையில் சொன்னோம்னா, செருப்பை கழட்டி அடிப்பவங்கள பூரா ஓடி போயிருந்தேன். இவர்கள் கேட்டது 61 பில்லியன் டாலர், அவங்க கொடுத்தது வெறும் 2000 கோடி. 21 மில்லியன் டாலர், 21 மில்லியன் டாலர் கோங்காக்கி விட்டாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன ஆகும்னே தெரில. இதனால் இஸ்ரேலோட தாக்குதல் உக்கிரமாக இருக்குது சார். ரீசண்ட்டு ஒரு கப்பல் ஆஃப் டேஸ்டில் நேற்று நடந்த சம்பவம் என்னென்னா, இறுதி எச்சரிக்கை, அவனுக்கு இன்றைக்கு மேலே கிடையாது, நான் திருப்பி தாக்க ஆரம்பிச்சிடுவேன் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், அடிச்சிடுவேன் ஒன்றும் அடிக்க முடியும், ஏன்னா ஆயுதம் இல்லை. இப்போ வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்த வாரத்தில் நெதன்யாகு ஊழல் வழக்கை கோர்ட்டு விசாரிக்க போகுது. உலக அரசியல் பற்றி, குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், ஹமாஸ் அந்த தாக்குதல் பற்றி பேசி ஆகணும். லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார் இஸ்ரேல் பற்றி? லேட்டஸ்ட் அப்டேட் நான் இன்றைக்கி தான் ஈவினிங் போடலான் இருக்கேன், இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க சொல்லாமல் இருக்க முடியாது. என்னென்னா, இஸ்ரேலுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கு, தரை போற நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வந்து என்னென்னா, எஃபிஐ பொறுத்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தரைப்போரில் போய் இவங்க அடி வாங்கி நிறையா செத்துட்டாங்க அப்படின்ட்டு ராக்கெட்டுகளை சப்ளை பண்ணுறதுக்காக பேசியிருந்தாங்க. அதை வந்து வரவிடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, அமெரிக்க மக்களை பொறுத்தளவுக்கும் சரி, என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேலுக்கு இன்னுமே ஆயுத உதவியே செய்யக்கூடாது, நீ எதுக்கு போய் அவனுக்கு செய்கிற, இல்லை அவங்க நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் 1948 அவர்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அப்பப்போ செலவு இராணுவ உதவிக்கு, ஆமாம் அப்படின்னு. அது எதுக்குன்னா, அங்கே உள்ள யூதர்கள் செல்வாக்கோட, யூதர்கள் தான் அமெரிக்கா வாண்டுக்கிட்டு இருக்காங்க, இதாகிட்டாங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, அவர்களோட ப்ரெஷர் தான் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டே வந்து இயக்குறது யூதர்கள் தான், யூத அதிகாரிகள், யூத பணக்காரர்கள் தான் அமெரிக்காவில் இவர்களை இயக்குறாங்க அப்படி இருக்கும். ஆனால் வந்து அமெரிக்கன்ஸ் ஆண்டுகிட்டு இருப்பான், அமெரிக்கன்ஸ் மீன்ஸ் பிறர். அப்படி இருக்கும்போது என்னென்னா, மக்கள் தானே ஓட்டு போடணும், இப்போ வர எலெக்ஷன் வேறு வரப்போகுதுன்னு. மக்கள் அது நிறையா விஷயங்கள் என்னென்னா, ட்ரம்ப் இருக்கும்போது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. என்ன டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, அமெரிக்கா வந்து ரிசர்ச் பேஸ்ட் கண்ட்ரி, அதனால தான் நம்பர் ஒன்னாக இருக்குது. இப்போ வந்து 50 வருஷம் கழித்து என்ன பண்ணுவோம், 75 வருஷம் கழித்து என்ன பண்ணணும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ரிசர்ச் போயிட்டே இருக்கும். எவனை ஆட்டையை போடலாம், எவனை இது பண்ணலாம், மெடிக்கலில் எவன்ட்டெல்லாம் கொள்ளையடிக்கலாம், மனிதர்களுக்கு எப்படி நோயை உருவாக்கலாம், அந்த நோயை சரி உருவாக்குறதுக்கு உன்னை கண்டுபிடிச்சி விற்றுருவான், மார்க்கெட் பண்ணிடுவான், அதை நீங்கள் வாங்கி வாங்கி சாப்பிடுவீங்க, ரொம்ப ஆர்வப்பட்டு சாப்பிடுவீங்க. அப்படியே அந்த பக்கம் இதில் படுத்தா அவனை எப்படி காப்பாற்றலான்னு ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கோம். ஆமாம், அதுக்கான மெஷினரிஸ்லாம் கண்டுபிடிச்சி 1000 கோடிக்கு விற்பான் சார். ஒன்றும் சார், சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு ஒரு மாகாணம், இந்தியா மாதிரி சின்ன ஸ்டேட், ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட் மாதிரி, அங்கே ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸு, இன்டெல் இன்சைட் பென்டிஎம், ஆப்பிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு 30-40 கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி அது இது பண்ணுவாங்க, அது மார்க்கெட் பண்ணுவாங்க, அது ஃபியூச்சர்லன்னா அது ரிசர்ச், அதுவே ஒரு தனி கண்ட்ரி ஆகலாம் அந்தளவுக்கு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டாக போயிட்டுருக்கு. மெடிக்கல் ரிசர்ச்லேருந்து அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் ரிசர்ச்சு, ஸ்பேஸ் ரிசர்ச்சு எல்லாமே போயிட்டுருக்கும். அப்போ அவன் அதுக்காக செலவு பண்ணி தான் மித்தவன்ட்டா பெரிய அளவுக்கு விற்றுருவான். 1000 கோடி செலவு பண்ணுறான்னா, 1 லட்சம் கோடிக்கு அதை வியாபாரம் பண்ணிடுவான். எவனும் வந்து டக்குன்னு அந்த கம்பெனி ஆரம்பிச்சிட முடியாது, ஏன்னா அவன் 10 வருஷமாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரம்ப் இருக்கும்போது இந்த இது ஒரு பக்கம் இருந்தபோது எல்லா விதத்துலேயும் இந்த மதத்துலேயும் இருக்கும், ஏன்னா மதத்தில், ஜாதியில்,
கம்பெனியில் எல்லாத்துலேயும் போலிகள் சில பேர் அதை வச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பான். மனித உரிமை கழக ஆணையம்னு ஒன்று இருக்கும், அதை பேஸ் பண்ணி இவனாக ஒரு போர்டு போட்டு சுற்றிட்டு இருப்பான் மனித உரிமை கழகம். அது என்னடா எங்கடா இருக்குன்னா அவனுக்குமே தெரியாது, அதை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பான் இல்லை. ஸோ இந்த மாதிரி என்னன்னா ரிசர்ச் பண்ணுறேன்னு ஃபண்டெல்லாம் வாங்குறாங்க, வாங்கிட்டே இருக்காங்க, வருஷம் பூரா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச் அந்த ரிசர்ச் போகும்போது இதை திடீர்னு ஒரு குரூப்பை வந்து கிளப்பி விட்டுறாங்க. ரிசர்ச்ன்ற பேரில் அமெரிக்கன்ஸோடைய வரி பணத்தெல்லாம் வாங்கி பல குரூப்புகள் தின்னு கொளுத்து போயிருக்கான் அப்படின்னு ட்ரம்ப் காதுக்கு போகுது. இது எவனுமே கை வச்சிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். ட்ரம்ப் தோத்ததுக்கு அது ஒரு காரணம். எவனே டக்குன்னு ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, எவன் அவனுக்கு இப்போ திடீர்னு என்ன ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வைரஸை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படியும் 10 வருஷத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்னடா பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, அது வரைக்கும் ஒரு சுமார் 1000 கோடி ரூபா வாங்கியிருக்கான் அந்த 5 வருஷத்தில் வாங்கியிருக்கான். நல்லா சம்பளம் கொடுத்துருக்கேன், ஜாலியாக சுற்றிருக்கேன், என்னடா இதில் பண்ணிகிட்டு இருக்கோம், பண்ணி ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே ஊழல். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது பெரிய அளவில் பிரச்சனையாகி கணக்கு கேட்டு எவன் இந்த ரிசர்ச் பண்ணுறான், எவனுக்கு நம்ம நிதி ஒதுக்குறோம், யூஎனுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிறோம், யூஎனில் எவ்வளோ ஆட்டையை போடுறாங்க, யூஎன் ஹெச்ஆர்சியில் எவ்வளோ ஆட்டையை போடுறாங்க, டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஆமாம், இவங்க எவ்வளோ ஆட்டையை போடுறாங்கன்னா ட்ரம்ப் கண்டுபிடிச்சிட்டாப்புல. இதே வந்து டெட்ரோஸ் அதானம் அப்படின்னு சொல்லி அவர் தானே இப்போ டபிள்யூஹெச்ஓடைய இது, அவரோட பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நான் சொல்கிறதெல்லாம் கேட்க வேணாம். நீங்கள் அவர் முதல்ல என்ன சொன்னார் இப்போ என்ன சொன்னார்னு பாருங்கள். இந்த கொரோனா ஊசி முதல்ல கண்டுபிடிச்ச உடனே இதை கொண்டு உலக மக்கள்கிட்டலாம் சேர்க்கணும், எல்லாருக்கும் போடணும்னா 8 லட்சம் கோடி தேவை, ஆனால் டபிள்யூஹெச்ஓட்ட இப்போ கைவசம் இருப்பதோ 40,000 கோடி தான், உலக தலைவர்களே உதவி செய்ய நாடுகளே உதவி செய்யணும். கடைசியில் 8,000 கோடி கூட செலவு இல்லாமல் அவன் ஊசியை போட்டு போயிட்டான். அப்போ எவ்வளோ ஆட்டையை போடணும்னு பார்த்துருக்காங்க பாருங்கள். அப்போ தான் ட்ரம்ப் சொன்னாப்புல, நம்ம பாஷையில் சொன்னோம்னா செருப்பை கழட்டி அடிப்பவங்களை பூரா ஓடி போயிருந்தேன். என்ன சொன்னாப்புலன்னா 5 பைசா அமெரிக்கா உனக்கு தராது. ட்ரம்ப் தோத்ததுக்கு இதெல்லாம் காரணம் இவங்க பூரா. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த ரிசர்ச்ன்ற பேர்ல அமெரிக்கால கோவம் வந்துதான் தோக்குறாரு. அப்படி வந்து ஆட்டையை போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா டபிள்யூஹெச்ஓல மல்டி குரோர் சம்பாதிக்கிறான். தென் ஊசி போட போறேன்னு கிளம்புவாங்க, தனி விமானத்துல போவாங்க ஆப்பிரிக்காவுக்கு, போய் 50 பேருக்கு ஊசியை போட்டு வந்துடும், அதுக்கு எவ்வளவு சம்பளம் எவ்வளவு காசு கொளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதோ நம்ம டெட்ரோஸ் அதான சத்தத்தையே காணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் ஒழிச்சு கட்டி விட்டாங்க, ஏன்னா அவமானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியா ஊசி கண்டுபிடிச்சா, இந்த கர்மாந்திரத்தை தாண்டா இவ்வளோ நாள் வச்சு உருட்டிட்டு இருந்தீங்க ராத்திரி பூரான்ற மாதிரி, இந்தியா ஊசி கண்டுபிடிச்சி சைனா கண்டுபிடிச்சி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சது அவங்கவுங்க அங்கங்கே ஊசியை போட்டாங்க எந்த செலவும் இல்லாமல். இவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னா அமெரிக்கா ஊசியை கொண்டு போய் உலகம் பூரா ரீச் பண்ணுறாங்க, அதுக்கு 8 லட்சம் கோடி வரும். உடனே பில்கேட்ஸ் தப்புன்னு, இல்லை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, ட்ரம்ப் தரலன்னா பரவாயில்ல, நான் ஒரு 1.5 லட்சம் கோடி தரேன். உடனே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணாங்க, மொத்தமாக போங்கா போச்சு. அந்த பிஸ்னஸே ஃபெயிலியர், கொரோனா பிஸ்னஸ் டோட்டலாக அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்கே போட்ட பிளானே வேறு. இந்த மாதிரி இருக்கிறனே இப்படியே இருக்கிறனால ட்ரம்ப் அதை உடச்சி விட்டாப்புல எல்லாத்தையும், இதில் இவன் கொள்ளை அடிக்கிறான் அதில் அவன் கொள்ளை அடிக்கிறான்னொன்னே ட்ரம்ப்புக்கு அப்புறம் அமெரிக்காவே வந்து வேறு ரூபத்துக்கு மாறிடுச்சு. எத்தா பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவை உடச்சி விட்டாப்புல. அடுத்து உடனே மக்கள்லாம் சுதாரிப்பாயிட்டா, கட்சிக்காரன்னா சுதாரிப்பாயிட்டான். இப்போ என்ன சொல்கிறான், நீ எதுக்கு யூதனுக்கு காசு கொடுக்குற, எதுக்கு வந்து அவன் வந்து உன்ட காசை இஸ்ரேலுக்கு ஏன் காசு தர்ற, நீ உன்ட காசை வாங்கிட்டு போய் அவன் ஆயுதத்தை வாங்கி பெரிய ஆளாகிட்டு நான் ஊரை பூரா மாட்டிக்கிட்டு அவன் போட்டு எடுத்த பார்ட்டியை போட்டு அடிச்சுட்டு இருக்கான், அதை காலி பண்ணிவிடுவான், திருப்பி நீ ஓசியில் ஆயுதம் கொடுப்ப, அமெரிக்கா வீரர்கள் அனுப்ப, இவன் செத்து இவன் பாட்டி இங்கே வரும், நீ ஒருத்தன் கூட அமெரிக்கன் போகக்கூடாதுன்ட்டான். அதனால் அவங்க வரல, காசு கொடுக்கக்கூடாதுன்னொன்னே. இப்போ என்ன பண்ணால், இந்த வாருக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து $61 பில்லியன் ஏன்னா 50,000 கோடி கிட்டத்தட்ட வரும், 50,000 கோடி கேட்குது. எங்களுக்கு எப்பயும் வழக்கமாக நிதி கொடுப்பீங்களே, கொடுக்க என்ன வழக்கம் முதலாளி வணக்கம் கொடுங்க பார்த்து செய்யுங்க முதலாளி, ஒவ்வொரு தீபாவளிக்கும் பண்ணுவீங்களே அப்படின்னு. சரி எப்படி தீபாவளி ஒரு 10,000 ரூபா கொடுப்பாரு, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கலான்னு மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன் எல்லாம். இப்போ அவங்க கூப்பிட்டு இந்த 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று வந்து இவர்கள் கேட்டது $61 பில்லியன், அவங்க கொடுத்தது வெறும் 2,000 கோடி, $21 மில்லியன் ஒரு மில்லியன் 10 லட்சம் பில்லியனில் கேட்டால் அவங்க மில்லியன், ஆமாம், 2.100 கோடி அமெரிக்க டாலர், அது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2,000 கோடி வரும். அவன் கேட்டது 50,000 கோடி, 61, அது என்ன கணக்குன்றது இல்லை, மொய் எழுதுதான் இல்லை, நம்ம ஊரில் 101 ரூபான்னு, 100 ரூபா செஞ்சால் வாங்க மாட்டானா, இல்லை 99 ரூபா செய்ய வேண்டியதான், 101 மொய் எழுதுகிற மாதிரி 61 பில்லியன் கேட்டிருக்கான். 617 ஒரு லாஜிக்கில் கேட்டிருக்கான். அவங்க 2.13 சொல்லி $21 மில்லியன் கொடுத்துட்டு போங்காக்கி விட்டாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன ஆகும்னே தெரில,
சார், உலக நாடுகள் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த போரில். ஓகே, இதனால் இஸ்ரேலோட தாக்குதல் உக்கிரமாக இருக்கு சார். ரீசண்ட் ஒரு கப்பல் ஆஃப் டேஸில் உக்கிரமாக அடிக்கிறாங்க. உக்கிரமாக நாளைக்கு 2,000-3,000 பேரை காலி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க என்ன உக்கிரமாக முக்கிய முக்கிய அடித்தாலும் 50 பேர் அது சாவுன்றது ஒருத்தர் சேர்த்தாலும் இதுதான். அவனால் முடியல, அவன்கிட்ட ஆயுதம் கிடையாதுன்றது இதுலேருந்தே தெரியுது. நீங்கள் இந்த 3-4 நாள்லேயே மொத்தம் இறந்தவர்கள் இன்றைக்கி 171 மேடம் ரைட்டா. நீங்கள் அப்போ இப்போ 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பில்டிங் அடியோட பேத்து விட்டு விட்டுருந்தாங்க, ஆஸ்பத்திரி மேலே குண்டை போட்டாங்க, ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டாங்க, கிட்டத்தட்ட 22,000 பேர் இது வரையும் கொண்டிருக்காங்க. ஆனால் உக்கிரம்லாம் கிடையாது, இப்போ குறைந்துருக்குது. தாக்குதல் நடத்தி கொண்டே தான் இருக்கான் டெய்லி. இவனை அடிச்சிட்ருக்கான், அவனை அடிச்சிட்ருக்கான், இவன் அடிச்சிட்ருக்கான். இப்போ வந்து லெபனான் மேலே பாஞ்சிருக்காங்க. நான் உனக்கு நேற்று நடந்த சம்பவம் என்னென்னா, இறுதி எச்சரிக்கை அவனுக்கு இன்றைக்கு மேலே கிடையாது, நான் திருப்பி தாக்க ஆரம்பிச்சிடுவேன் சொல்லிகிட்டே தான் இருக்கான். அடிச்சிடுவேன் ஒன்றும் அடிக்க முடியும், ஏன்னா ஆயுதம் இல்லை. இப்போ அமெரிக்கா நேற்று ஒரு குண்டை போட்டு இந்த இப்போ 21,000-2,000 கோடி தான் தருவேன் அதில் இன்னும் ஃபிட்டப்பாக இருப்பாங்க. இப்போ வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்த வாரத்தில் நெதன்யாகு ஊழல் வழக்கை கோர்ட்டு விசாரிக்க போகுது. ஓ, சார்ஜ் போட்டாங்க. இப்போ அடுத்த வாரத்துலேருந்து விசாரணை தொடங்கும். வாரத்துக்கு 2 முறை வாய்தா, நீண்ட நாளெலாம் இழுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி எண்டுக்குள்ளே நெதன்யாகு போயிடும். அப்போ இந்த மாதிரி நெதன்யாகு ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது லோக்கல் பாலிடிக்ஸில் அவருக்கு இன்னும் போர் வந்து நீக்கணும் அப்படின்ற அதுதான் நீடிக்கணும் கட்டாயத்தில் தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. உள்ளேயும் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் பணம் கொடுக்குறத தடுத்துருச்சு, ஆயுதங்கள் வரலங்கும் போது வீக் ஆகிறதுல ஆட்டோமேட்டிக்காக பல நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள்லாம் எதிர்ப்பாக மாறுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது சார். இந்த வார் ஆரம்பிச்சு இஸ்ரேலில் பாலஸ்தீனில் வந்து போர் தொடுக்க ஆரம்பித்த போது உலக நாடுகள் அப்படியே எழுச்சியாக ஏதோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க, குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போது எதுவுமே இல்லை, சைலண்டாக இருக்கு. குறிப்பாக அரபு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறத நிறுத்தியே நிறுத்தியாச்சு. ஏமனை தவிர இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்களே சார், எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை, குரல் கூட கொடுக்கல அரபு நாடுகள். இல்லை, குரல் கொடுக்கலன்ற மாதிரி இல்லை, ஒன்று சார் வந்து என்னென்னா, யுஏஇ பொறுத்தளவுக்கு சரி, நம்ம சவுதியை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவை சார்ந்து இருக்குது. இப்போ ரஷ்யா சார்பாக மாறுது. இருந்த போதிலும் அவர்களுக்குள்ளே உள்ளே வந்து ரொம்ப ஒரு ஒரு சிறு பகை இருந்துக்கிட்டே இருக்குது. அவர்கள் துணிஞ்சு இறங்கிலாம் உதவி செய்ய மாட்டாங்க. யார்? சவுதியை பொறுத்தளவுக்கு நேரடியாக உதவி செய்யாது. ஏன்னா இன்னும் இஸ்ரேலோட கப்பலை சவுதி பயன்படுத்திட்டு தான் இருக்குது, வாடகை எடுத்துகிட்டு தான் இருக்குது. அந்த தடை செய்யவில்லை. இப்போ இந்தியாவுக்கு வந்த கப்பல் வாடகை கூட இப்போ வாடகை கூட்டவன் யூதன், அது இஸ்ரேலில் ரிஜிஸ்டரான கப்பல்னால தான் அவங்க அடித்தாங்க 2 கப்பலையும். ஸோ அது தொடர்ந்து கொண்டே இருக்குது. அது எப்போவுமே சவுதி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு. பெருசாக வந்து பாலஸ்தீனத்துக்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது. ஈரான் வந்து அது வந்து சன்னிசியாவில் வந்து சில மோதல்கள் அவர்களுக்கு நீண்ட நாளாக இருக்குது. ஆனால் அது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சி ரொம்ப இதாக இருந்தால் கூட இன்னும் முழுசாக இவங்க எல்லாமே அதை தான் இப்போ ரஷ்யா செஞ்சிட்ருக்கு. நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை எவனாலே அசைக்க முடியாது அப்படின்ற வேலையை செய்து கொண்டிருக்கு. காலம் வந்து அதை மாற்றும் அப்படின்றது நம்ம பொறுத்து. ஓகே சார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு வரும்போது என்ன சொல்லியிருக்காரு? இப்போது ரஷ்ய அதிபர் புதினே வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு, வரவேற்கிறாரு பிரதமர் மோடியை வர சொல்லி. அங்கே போகிறாரு மோடியும், பிஃபோர் எலெக்ஷனே போவார். ஸோ மோடி புட்டின் இவங்க மீட் பண்ணும் போது இந்த வார் பற்றி, இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ பற்றி பேச்சுவார்த்தை நடக்குமா? இது பாலஸ்தீனர்களுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு இஸ்ரேலாக இருக்குமா சார்? இது இஸ்ரேல் பாலஸ்தீனம் பற்றி இந்தியாவுக்கே பிரச்சனையாக இருக்குது, அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ வந்து நேற்று வந்து புட்டின் வந்து ரகசியமாக இல்லை, ஜெய்சங்கரை சந்தித்து பேசியிருக்காரு. அவர் அழைப்பு விடுத்திருக்காரு மோடிக்கு போது, மோடிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் இவ்வளோ சீரியஸாலாம் பேச வேண்டியதே இல்லை, நம்ம உட்காந்து பேச வேண்டியதில்லை. நம்ம நார்த் மெட்ராஸில் இந்த பக்கம்லாம் ரவுடிகளுக்கு மாமூல் கொடுப்பான்ல, அதெல்லாம் வாங்கத்தில் கொடுத்துருந்தில, கட்டிங் கொடுத்துருந்தில, உங்களுக்கு இந்த டைம் ஜாஸ்தியாகவே கொடுத்துருந்தில, பார்த்ததில், என்னை விட்டுருந்தில, இதை நானும் பொழைச்சி போகிறதில்ல, அந்த கடையை 2 சாராய கடையை எனக்கு கொடுத்துருந்தில்ல அப்படின்னு பேசுவாங்க இல்லை. இது தான் அங்கே நடந்திருக்கு நேற்று. நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ இருந்தால் பாருங்கள், புத்தின் வந்து மீட் பண்ணியிருப்பார். புத்தினோட 2 அதிகாரிகளும், வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து லவ் ரோவ், அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் உட்காந்துருப்பார். நம்ம சைடில் வந்து இந்த பக்கம் ஜெய்சங்கரும் 2 வெளியுறவுத்துறை அதிகாரிகள் உட்காந்து நோட்டு பேனா எடுத்து இந்த இதில் இந்தியன் படத்தில் சொல்லுவாங்க, இந்த கவுண்டர் பண்ணி வைத்த போட்டு கிளிக்கும்போது 2 பேரும் எழுதிட்டு இருப்பேன், எனக்கு இப்போ ஒட்டகம் கிடச்சிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்னடா எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு குறிப்பெடுப்பேன். அந்த மாதிரி 2 வெளியுறவுத்துறை அதிகாரி குறிப்பெடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜெய்சங்கர் சொன்ன அந்த டைலாக்கையும் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் இருந்ததுன்னா
அது வந்து பார்த்தா சார் பிஸ்னஸ் ஓரியன்டட் ஸ்புட்னிக் டிவியில் இருக்கும், ரஷ்யன் டிவியில். அதில் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து வேறு உட்காருவார், புட்டின்னு வந்து உட்கார்ந்தோடனே இவர் போய் நேராக உட்காருவார். இவருக்கு வந்துடனே வணக்கம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வார்த்தை என்னென்னா, இந்த முறை நம்ம வந்து ரஷ்யாவோட செஞ்ச பிஸ்னஸ் வந்து $50 பில்லியன் அளவுக்கு செஞ்சுருக்கோம், அமெரிக்காவோட செஞ்சுருக்கோம், அப்போ வந்து நம்மளுடைய உறவு வந்து வெறும். அப்போ என்ன அர்த்தம், இதே தான் தலை மாமலை கொடுத்துட்டோம், அமெரிக்காவோட உங்களுக்கு தான் $50 பில்லியன் கொடுத்து வந்ததெல்லாம் பார்த்து ரெண்டு கப்பல் அடிச்சிட்டாங்க, நீங்கள் பார்த்து எதாவது பண்ணுங்கன்னா சரி மோடி அவர் சொல்லுங்கள் பேசுவோம். ஓ இந்த இஷ்யூ, ஆனால் அவங்க கொடுத்த ஸ்டேட் தான் மேட்ரு, பொருளாதாரத்தை பற்றி மற்ற அந்த வளர்ச்சி பற்றி பிஸ்னஸ் பற்றி பேசுன மாதிரி தான் இருந்தது. பட் இந்த பின்புலம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், அவர் இங்கிலீஷில் தான் பேசியிருக்காரு, அவர் ரஷ்யனில் பேசியிருக்காரு, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் மிஷினை வச்சு இவர் கேட்டு இவர் பதில் சொல்லியிருக்காரு. தலைவனுக்கு மாமூல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, தலைவன் சரி உன் தலைவன் வர சொல்லுன்றாங்க. நம்ம தலைவன் போனோன்னா சரி பார்த்துங்க அடுத்த வருஷமும் இதே மாதிரி பார்த்துங்க, நீ அமெரிக்கா நம்பி போனீங்க வியாபாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையை அடைக்க விட்டுருவேன், ரெண்டு கப்பலை போகாது, அப்புறம் இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாது, அப்புறம் அதானிலாம் இது பண்ண முடியாது அப்படின்வாங்க. சரி தெல பார்த்து சேர்ந்தல, அவனும் பஞ்சாயத்து பண்ணுறான், அவங்களும் நான் என்ன தான் பண்ணுறது, ரெண்டு பக்கமும் எனக்கு இடியாக இருக்குது, சரி நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாங்க சொல்லி அனுப்புவாங்க. சார் ஃபைனல் குவஸ்டின் சார், என்ன தான் இஸ்ரேல் இந்த போரில் தோத்தாலும் மறுகட்டமைப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது, அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கொடுக்கலனா கூட கொடுக்கும், மற்ற நாடுகள் இருக்குது இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பட் பாலஸ்தீனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க சார், அவங்களோட கட்டமைப்பு சிதைந்திருக்கு. இல்லை அதுவும் திருப்பி அமெரிக்காவை காசு கொடுக்கும், அமெரிக்கா காசு கொடுக்கும் அதுக்கு. அதே இவங்களுக்கு என்னென்னா எவனையுமே நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுங்க, நிம்மதியாக இருந்தால் அவன் பெரியால் ஆயிடுவான்ல, அவனை போட்டு அடித்து ஒடிச்சுட்டு அவன் நம்மகிட்ட வந்து கெஞ்சணும், ஐயா வீடு போச்சு பாத்திரம் பண்ணுறோம்லாம் போச்சுன்னா அப்படியா சரி ரைட் என்ன ஆச்சு மழை தண்ணியில எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சியா அந்த நாட்டா மாதிரி இருக்கணும், சாமானி வா சரி ரைட் வா நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ ஆகும், ஐயா ஒரு 1000 ரூபா ஆகுங்க, சரி 500 ரூபா அக்காட்ட வாங்கிட்டு போ எல்லாம் ரெடி பண்ணு அப்புறம் வந்து பாரு ஞாயிற்றுக்கிழமை. நான் இப்போ வா இருக்கிறத வச்சு பிறகு இறக்கி போட்டு ஐயா தலைவனை விட்டால் நமக்கு வழி இல்லை, இவன் போட்டு அடித்தா கூட தலைவன் தான் காசு கொடுத்து நம்ம வீட்டை ரெடி பண்ணால் தண்ணி வர்றது காரணமே அவனாக தான் இருப்பான், ரோட்டை டவுனில் போட்டு வாய்க்காலை வெட்டிவிட்டு அதில் காசு அடிச்சிருப்பான், வீட்டுக்குள்ளே தண்ணி வச்சுன்னு இவனுக்கு அவனே காசு கொடுப்பான் திருப்பி. இதுதான் வந்து அமெரிக்காவோட வேலை. இப்போ வந்து ஐநா வந்து பெரிய அளவில் பணம் கொடுக்கும் பாருங்க, இப்போ வந்து அடிச்சு முடிச்சுட்டா எல்லாம் வார் நின்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி 20,000 கோடி ஒதுக்குவாங்க, சவுதி கொஞ்சம் காசு கொடுக்கும், எல்லாருமே காசு கொடுத்து மீல் கட்ட குடியேற்றம் மீல் கட்டமைப்புன்னு சொல்லி திருப்பி அந்த இடிஞ்ச பில்டிங் அப்புறம் கட்டுவாங்க, திருப்பி அவங்களே இவன்ட்ட காசை கொடுத்து திருப்பி இவன் குண்டை போட்டு அவன் அடிப்பான், திருப்பி இந்த காசை இவன்ட்ட கொடுத்து கட்ட விடுவாங்க, இப்படியே அவனை வந்து நிம்மதி இல்லாமே வச்சுருப்பாங்க. அடுத்து பில்டிங் வேலை ஆரம்பிக்கும், அப்போ கான்ட்ராக்டுக்கு நிறையா பேர் இங்கேருந்து வேலைக்கு போவாங்க, உத்தரப்பிரதேசம் அங்கேருந்து ஜெய்சங்கர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு 100,000 பேர் எடுக்கிறேன்னு, அதனால் அவன் ஒரு 100,000 பேர் வேலைக்கு எடுப்பான், இவன் ஒரு 20,000 பேர் வேலைக்கு எடுத்து கொத்து வேலைக்கு இங்கேருந்து அங்கே போவாங்க, அமெரிக்கா ஐநா மூலமாக காசு கொடுப்போம், திருப்பி அந்த பில்டிங்லாம் கட்டி பூசி ஈஸி அவங்க திருப்பி மீதி வீரோடு இருக்கவன்லாம் வந்து வாழ்வான், இப்படி ஒரு 5 வருஷம் போகும் திருப்பி போட்டு அடிப்பாங்க, இது இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே. இந்த சமயத்தில் மகாத்மா காந்தி சொன்ன ஒரு விஷயந்தான் சார், நீ என் கண்ணை பிடுங்கிட்ட உன் கண்ணியை நான் பிடுங்குவேன் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டா உலகம் முழுக்க குருடாக தான் இருப்பாங்க, அதனால் அன்பு அந்த சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் எல்லா மதத்தோட குறிக்கோளும் கொள்கையும், அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலே உலகத்தில் எந்த போர் நடக்காது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சார், அதுவரை நன்றி, தேங்க்யூ.